அனைவருக்கும் காலை வணக்கம். மாணவர்களே, சென்ற வகுப்பில் கவிதை பேழை பகுதியில் அன்னை மொழியே செயல் பகுதியில் பாவலர்கள் பெருசித்தினார் அவர்கள் ஏற்றிய செயல் பாடலை நம்ம வந்து முழுமையாக பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வரிசையில் அடுத்து எப்படி வினாக்கள் வரும், எதுக்கு அப்போ அதுக்கு எப்படி நம்ம விடைகளை அமைக்கணும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்பு 8ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்புலாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு இயல் முடிஞ்சால் பின்பக்கத்தில் மதிப்பீடு, சரியான விடையளி, கூடிட்டடங்கள், பொருத்துக, குருவினா, சிறுவினா, நெடுவினா போன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது அந்த குறிவினா, சிறிவினா, நெடுவினா, ஒரு மதிப்பெண், இதுக்குள்ள பதில் எழுத்து நீங்கள் தேர்வில் எழுதியிருப்பீங்க. ஆனால் இந்த 10ஆம் வகுப்பில் அப்படி கிடையாது. உங்கள் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற வினாக்கள் அது மட்டும்தான் கேட்பாங்கன்ட்டு இல்லை, புத்தகத்துக்குள்ளேயும் அதிகமான ஒரு மதிப்பெண், குறிவினா, சிறிவினா வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி எங்க கொஸ்டின் நிறைய வந்திருக்கு. அப்போ நம்ம முழுமையாக மதிப்பெண் தேர்வில் வாங்கணுண்டா நம்ம படிக்கக்கூடிய அந்த செய்யலோ உரைநடையோ இலக்கணமோ எந்த பாடம் படித்தாலும் அதை நம்ம முழுமையாக படிக்கணும். வரிகள் விடாமல் அப்படின்னா வாசித்துட்டே வரும். அப்போ முழுமையாக வாழ்த்து அதில் உள்ள கருத்துக்கள், அதில் உள்ள என்னென்ன முழுமையாக புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம முழுமையான மதிப்பெண் பெற முடியும். ஆசிரியர் சொல்கிறாரு, நம்ம இன்னைக்கு படிச்சிடணும்னு சொல்லி மொட்டை மனப்பாடம் பண்ணமாக்க நமக்கு ஒரு தினம் இரு தினம் அப்புறம் அது தன்னை விட்டு தெரியாமல் போயிடும், அழிஞ்சு போகும். ஆனால் நம்ம படிக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு படித்தமாக்க நம்மளுக்கு சீக்கிரம் மறக்காது. இப்போ வர வினாக்கெல்லாம் புத்தகத்துக்குள்ளே இருந்தால் கேட்பாங்க, புத்தகத்துக்கு வெளியே கண்டிப்பாக போகாது. அப்போ புக்குக்குள்ளே இருக்கிறத என்னென்ன வரி என்பதை நம்ம தெரிஞ்சாலே கண்டிப்பாக அதுக்கு சரியான ஆன்சர் நம்மளால் எழுத முடியும். அப்போ நம்ம பாடல்லையோ அந்த வரிகளையோ முழுமை தெரிஞ்சாதானே, அதுக்கு தான் இப்போ இது. உதாரணத்துக்கு அன்னை மொழியில் வந்து கன்னிக்குமரி அப்படின்னா இது அப்படின்னு நம்ம இது தெரிஞ்சால் தான் அது கன்னிக்குமரினா ஒன்று வந்து கன்னியாகுமரியை குறிக்கும், இன்னொரு குமரி கண்டது. ஒரு மதிப்பெண்ணில் ஒரு மதிப்பு கொஸ்டினே எப்படின்னா வரலாம், குமரி கண்டம்னு அழைக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே போன வகுப்பில் சொல்லியிருக்கேன், குமரி கண்டம்னா லெமுரியா கண்டம், மனிதன் முதன்முதலில் தோன்றிய பகுதி, அங்கு பேசிய மொழி தமிழ் மொழி சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதுபோல் தென்னன் மகளே பாண்டிய மன்னன் பொருள், திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறள் வந்து அது எப்போ கொடுக்குற திருக்குறளுக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை உலக பொதுமுறை அழைக்கப்படும் நூல் எது இப்படியும் கேட்கலாம். இப்போ உலக எதுக்குன்னு சொல்லியிருக்கேன், 15 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லியிருக்கேன், ஐபெரும் காப்பியங்கள் சொல்லியிருக்கேன், ஐஜிர் காப்பியங்கள் சொல்லியிருக்கேன், 8 தொகை சொல்லியிருக்கேன், 10 பாடு சொல்லியிருக்கேன். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அவங்க எப்படி ஒரு மதிப்பெண் கட்டாலும் நம்மளால் முழுமையாக இது ஒன்று. அதே போல் பாப்பத்து 10 பாட்டு, எண் தொகையே 8 தொகை, நற்கணக்கே 15 கீழ்கணக்கு, மண்ணும் சிலம்பே மணிமேகலையே. அப்போ பாப்பத்து 10 பாட்டு, திருமாட்டை, பெருமாட்டுப்படை, சிவநாட்டுப்படை, இன்றனவடை, முல்லைப்பாட்டு, மலைப்பாடு படம், இப்படிலாம் நம்ம 10 பாட்டு தெரிஞ்சுக்கணும். 8 தொகை, 8 தொகை வந்து நம்ம தெரிஞ்சிருந்தால் மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தது முடியும். அப்போ 8 தொகை புக்கு உங்களோட புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. நற்றினை, குறுந்தொகை,
500 பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு. இதை வந்து உங்கள் பாடல்னா நட்டினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்பூரம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை. இவ்வளோ எட்டுத்தொகை நூல்கள். இந்த எட்டுத்தொகை நூல்கள் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோமாக்க இதில் இல்லாதது 10 பாட்டு. அப்போ அந்த எட்டுத்தொகை நூல் வந்து இதில் வந்து அடமொழியை கூட சொல்லலாம். நல்ல அழைக்கப்படுவது நட்டினை. நல்ல என்ன நட்டினை நல்ல அந்த லாசகம் நல்ல குறுந்தொகை. களியோடு களியோண்டா களித்தொகை. அகநானூறு அகம்டா அகநானூறு புறம்டா புறநானூறு. அப்போ எட்டு தொகை நூல் படிச்சிருந்தா தான் நம்ம ஒரு மதிப்பெண்ணில் கேட்கும்போது நம்ம வந்து இதை இதில் எட்டு தொகையில் 3 கொடுத்துட்டு 10 பட்டில் 1 கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இதில் எட்டு தொகை நூல் இல்லாதது எதுன்னு கேட்டால் நம்ம இது மனம் செஞ்சிருந்தா கண்டிப்பாக அது ஒரு மதிப்பெண்ணை பெற முடியும். அப்போ மூணு தான் நம்ம அது 4 ஆப்ஷனில் பார்க்கும்போது அந்த 8 தொகை 3 இருக்கும் இல்லாத 1 இருக்கும். அப்போ அது வந்து என்னது 10 பாட்டு. அப்போ அதுக்கு வந்து தான் நம்ம வரி வரியாக படிக்கிறது. பாடலில் வந்து நம்ம முழுமையாக வரி வரியாக படித்தா மட்டும்தான் நம்ம முழுமையான மதிப்பு பெற முடியும். சிலம்பே 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 மணிமேகலையே வடிவேன். சிலம்பினது 50 காப்பியங்களில் வரக்கூடிய இரட்டை காப்பியம் தான் சிலப்பதிகார மணிமேகலை. சென்ற வகுப்பில் சொல்லியிருப்பேன் 50 காப்பியங்கள் சிலப்பதிகார மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி. 5 காப்பியங்கள் நாதனகாவியம் குமாரகாவியம் இதெல்லாம் வந்து 5 காப்பியங்கள். அப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலையே இதை எடுத்து கொஸ்டின் ஒன்று ஒரு மதிப்பில் எப்படி கேட்பாங்கடா இரட்டை காப்பியங்கள் அடைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுக்கு வந்து தொடர்பு அதிகம். இது இரு மதிப்பிலே உங்களுக்கு குறிவினாவிலே கேட்டிருக்காங்க. 50 காப்பியில் 2 கொடுத்துட்டு அது இல்லாதது எழுதுன்னு கூட கேட்கலாம். அப்போ நீ 50 காப்பியில் 5 நீ மனப்பாடம் பண்ணும் மனனம் செஞ்சால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் தேர்வில் எழுத முடியும் முழுமையான மதிப்பு வாங்க முடியும். எது படித்தாலும் புரிந்து மறக்காத அளவுக்கு படிக்கணும். இதை மனப்பாடம் பண்ணுறோம் இன்றைக்கி மனப்பாடம் பண்ணிட்டா போதும் லாஸ்ட் இயர் சொல்கிறது அப்படிலாம் நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் மறந்து போகும். அப்படி படிக்கக்கூடாது. நம்ம படிக்கிறத புரிஞ்சு படிக்கணும். அப்போ பாடலின் பொருள் பாடலின் பொருளை பார்த்தோன்னா அது முழுமை வரி வரையும் நம்ம படித்தாலே அதுலேருந்து நம்ம குறிவினா சிறுவினா எழுதலாம். அன்னை மொழியே அழகார்ந்த அன்னை மொழியே அழகாய் அமர்ந்த செந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நற்கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. மன்னனையும் ஆளக்கூடிய மன்னன் வந்து பண்டைய காலத்தில் சங்கம் வைத்த தமிழக ஒரே தமிழ் தாய்மொழி தமிழ்மொழி தான். முதல் சங்கம் இடைச்சங்கம் படைச்சங்கம்னு ஒன்று மூன்றாம் சங்கம் தான் இன்றைய மதுரை. அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னின் மகளே திருக்குறள் பெருமைக்குரியவளே. 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு. என்னது இவ்வளோ வந்து நம்ம இந்த பாடலின் பொருளை வரி வரியாக 1 முறைக்கு 2 முறை 2 முறைக்கு 3 முறை என்ன பண்ணணும் நல்லா உச்சரிக்கணும். சும்மா சத்தம் போட்டு வாசிக்கணும் தப்பே கிடையாது. நம்ம வீட்டில் உட்காந்து அப்படியே சத்தம் போட்டு வாசித்தாலே அது வந்து நமக்கு மனசில் பதிஞ்சிடும். நம்ம என்ன உச்சரிக்கிறோமோ அதுதான் அடுத்து நம்ம எழுதும் போது வரும். அதேபோல் ஒரு முறை ரெண்டு முறை பார்த்து எழுதணும். அப்புறம் பார்க்காம எழுதணும் உச்சரிக்கணும். நம்ம தனியாக தனிமையில் உட்காந்து படிக்கும் போது சத்தம் போட்டு வாசிக்கணும். 8 தொகை இந்த 8 தொகையில் எழுதுவோம். அதன் கீழ்கணக்கே சிலப்பதிகாரமே மணிமேகலையே. அதே போல் நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகசி. அப்போ இது 5 50 காப்பியம். இப்போ புத்தகங்கள் புக்கில் 2 கொடுத்துருக்காங்க. 3 வந்து நீங்கள் பக்கத்தில் உங்களை வந்து பென்சில் எழுதல நீ பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம் தவறே கிடையாது. அதே போல் நம்ம தமிழில் பழமையும் தனி சிறப்பும் இலக்கிய வளம் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன் நீண்ட நிலை தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்தும் புகழோரையும் எமக்குள் பற்றுணர்வு எழுப்புகின்றது. இன்று என்னது நம்ம வந்து
இது வரி வரியாக படித்தல் மட்டும்தான் இது வர முடியும். இன்னும் கூட ஒரு மதிப்பு ஒரு மதிப்பில் இப்படி கூட கேட்கலாம், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாம்பலும் தமிழ் மணந்து வேங்க வேண்டும் யார் கூற்று, இது கூறியவர் யார்? மூணு கொடுக்கலாம், பாவலர் பெருஞ்சித்தனான் கொடுக்கலாம், கால்டுவன் கொடுக்கலாம், கா சச்சிதானந்தன் கொடுக்கலாம். அப்படி கொடுக்க போகும்பொழுது நம்ம வந்து இது வரியை படித்தால் மட்டும்தான் நம்ம சரியான பதிலை எழுத முடியும். அப்போ நீங்கள் இது வந்து இதில் முக்கியமானது, இது வந்து நீ படித்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அடுத்து கவனி, ஒரு மதிப்புலாம் இப்போ தான் புக்குக்குள்ளே வந்துடும். இதை படித்தா இந்த பாடல் பொருள் முழுமையாக நீங்கள் வரிவிடாமல் வாசித்தாலே அதுலேருந்து குறிவினை எழுதலாம், ஒரு மதிப்பெண்ணுக்கலாம், சிறிவினை எழுதலாம். இன்னும் குறிவினை வந்து எப்படி வரும்டா, பாவலர் பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்கள் யாவை? அப்போ நீங்கள் படித்தனா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் இனம், இதில் வந்து குறிவினில் டூ மார்க்கில் கேட்பாங்க. பாவலர் பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்கள் யாவை? நீங்கள் உங்கள் புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க, தென்மொழி, தமிழ் சிட்டு, இன்னொன்று வந்து நான் ஒன்று சொல்லியிருக்கேன், தமிழ்நிலைன்னு சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் செய்யறதெல்லாம். இன்னொரு மதிப்பெண் வந்து இன்னொன்று வந்து இதை கேட்பாங்கடா, இன்னும் பெருஞ்சித்தனாரின் படைப்புகள் யாவை, இயற்றிய நூல்கள் யாவைன்னு கேட்டால் நீங்கள் உலகில் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சு என்பது, மகபூ வங்கி, பள்ளி பறவைகள், இன்னும் வந்து உங்களுக்கு கொய்யாக்கனி, மல்லிகை போன்றெல்லாம் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஒரு ஒன் பை ஒன்றா அப்படியே ஒன் பை ஒன்றா அழகாக ஒரு ஆறு எழுதினாலே பெரிய மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் முழுமையான மதிப்பு அப்படியே இரண்டு மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து புக்குக்கு உள்ளது தேவைக்கூடியது, நீங்கள் புத்தகத்துக்கு பின்னாடி பட்ட இந்த கொஸ்டின்லாம் இருக்காது, இந்த குறிவெலாம் இருக்காது. புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க ஒன்று அல்லது இரண்டு கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு கவிதை பெயில் வரும்னு நீ நினச்சிடவும் கூடாது. ஏன்னா புத்தகத்துக்கு உள்ளே இருந்தால் இப்போ அதிகமான வினாக்கள் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இப்படி படித்தா மட்டும்தான் முழுமையான மதிப்பெண் வாங்க முடியும். அடுத்து கவனி, சிறிவினாவும் அதே போல தான். சிறிவினா வந்து இந்த பாடல் பொருள் முழுவதும் கூட கேட்பாங்க. நீங்கள் படிக்கும்பொழுது இதை தெளிவாக புரிஞ்சு படித்தாலே உங்களால் மதிப்பு முழுமையான மதிப்பெண் வாங்கிடலாம். இது படித்தாலும் நீங்கள் உச்சரிப்பு தெளிவான உச்சரிப்பாக இருக்கணும். அடுத்து நீங்கள் புக்குக்கு புத்தகத்துக்கு பின்னாடி பகுதியில் பார்க்கும்போது மதிப்பீடு கொடுத்துருப்பாங்க, திறனறிவும் கொடுத்துருப்பாங்க. இந்த திறனறிவு ஒரு மதிப்பெல்லாம் அடுத்த பாடத்தில் வர்றது. இதில் கவனி, மூன்றாவது ஒரு மதிப்பெண் என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எப்படி வரும், குறி எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இதே இது நம்ம வந்து அந்த மனப்பாட பகுதியில் இந்த பாடலை படிக்கும்போது அதில் இருக்கு, ஏ செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை எந்தமிழ் நா எவ்வாறு எடுத்து உறைவிரிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பு வேறா கூலுரையும். அதில் பார்த்தீங்களாக்க இரண்டாவது வரிய தவணி எந்தமிழ் நா, அப்போ எந்தமிழ் அதை கொடுத்துருக்காங்களா, அது பிரித்து அப்படி போய் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான பிரியும். அடுத்து குறிவினா கவனி, குறிவினால் வந்து இரண்டாவது குறிவினா கவனி, இரண்டாவது குறிவினா மண்ணும் சிலம்பே மணிமேகலை கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. இவ்வரிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள காப்பியங்கள் பெயர்கள் எழுது. தமிழ் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, நம்ம வினாக்கள்லேயே விடை இருக்கும், அதுக்காண்டி அப்படி கொடுத்துருப்பாங்கல்ல, அது முழுமையாக ஒரு முறைக்கு இருமுறை வினாக்களை நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு உள்ள பதில் தெரிஞ்சிடும்.
கவலி மண்ணும் சிலம்பே மணிமேக மணிமேகலை வடிவே. இதை நம்ம பாடல் வழியில் கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், ஞாபகம் வருதா? முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. இது ரெண்டு வரையுமே நம்ம மனநம் மனப்பாடவரில் மரணம் செஞ்சுருப்போம். அப்போ ஞாபகம் வருதுல, இவ்வழியில் இடம்பெற்ற காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள காப்பியங்கள் பேருகிறது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, நான் ஏற்கனவே ஐம்பெரும் காப்பியம் சொல்லியிருக்கேன், அதில் இரண்டு கொடுத்துட்டாங்க, இன்னும் மூணு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னதை நீங்கள் கவனிச்சிருந்தாலும் எழுதி நான் ஏற்க சொல்லியிருக்கேன், பென்சிலில் பக்கத்தில் எழுதிக்கிட்டாலே உங்களுக்கு சீக்கிரம் மனப்படும். அப்போ என்னது பாக்கி மூணு மீதம் உள்ள மூணு காப்பிகள் எது, மூணு காப்பியங்கள் எது? சிலப்பதிகார மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. இதுதான் இது மூணு மதிப்பெண். மூணு ஒன் பை ஒன்னாக மூணு வரியில் எழுத மூணு தான் எழுதினாலே உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் முழுமையாக வந்துடும். அடுத்து கவனி, அடுத்து சிறுவினாவிலேருந்து முதல் சிறுவினா கவனி. சிறுவினாவில் முதல் சிறுவினா, முதல் சிறுவ ஒருத்தவங்க தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறு சுட்டுவனை, பாவலேறு சுட்டுவனை என்ன சொல்கிறாரு, தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாய் பாவலேறு என்ன சொல்கிறாரு என்பதை வந்து நம்ம வந்து இப்போ அது பார்ப்போம். இதுக்கு வந்து பதில் வந்து நம்ம பாடலின் பொருள் பார்த்தோம்ல, அன்னை மொழியை பாடலின் பொருள் பார்த்தோம்ல, அந்த பாடலின் பொருள் அந்த பாடலின் பொருள் அந்த மேலே இருக்க முதல் ஒரு பத்தி முழுமது எழுதுனா உங்களுக்கு சிறுவினா கிடச்சிடும். இந்த பாடல் ஒரு பத்தி முழுமையாக எழுதினாலே உங்களுக்கு சிறுவினா, இதுதான் அதுக்கு சரியான பதில். சரியா, நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், புத்தகம் பின்னாடி இல்லையே இந்த பாடத்தில் அவ்வளோதானே நீ கண்டிப்பாக நினச்சிடக்கூடாது. புத்தகத்துக்கு உள்ளே இருந்தால் கொஸ்டின் வரும், அதிகமாக வரும். அப்பொழுது நீங்கள் வரி வரியாக படித்தால் மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெற முடியும். இதுக்கு அடுத்து ஒரு நெடுவினா இருக்குது. நெடுவினா வந்து நெடுவினாவுக்கு வந்து பதில் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன், அதை வந்து நீங்கள் பார்த்து அப்படியே உங்களோட நோட்டில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சிறுவினால் ஒன்று தான் இருக்குது. இதில் கவனி, நெடுவினா கவனி, நெடுவினா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனார் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் பண்ணது நமக்கு அல்ல வகுப்பில் பண்ண தமிழ் தாய் வாழ்த்து, நீராறும் கடலொடுத்த நீளமடந்தை கிளிலொழுகும் சீராறும் அதனமென திகழ்பறத கண்டது. அந்த தமிழ் தாய் வாழ்த்தவை இயற்றியவர்கள் மனோன்மணியம் பே சுந்தரனார், அவர் தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிறார். அதே போல் நம் பாவல பெருஞ்சித்தனார் இயற்றிய அன்னை மொழியை உள்ள ரெண்டையும் ஒப்பிட்டு ஒரு கட்டுரையாக ஒரு பக்கத்தில் அளவு எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நான் வந்து அது சரியான விடை வந்து நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்புகிறேன். அதை வந்து நீங்கள் உங்கள் தமிழ் ஏடு தமிழ் நோட் இருக்குல்ல, அந்த நோட்டில் வந்து நீங்கள் எழுதி அதை மரணம் செய்யணும். சரிங்களா, நன்றி. அதுபோல் தமிழ் நோட்டில் எழுதும்போது மதிப்பெடுக்க ஒரு மதிப்பெண், குருவினா, சிறுவினா, நெடுவினா, மனநம் பாடல், மனப்பாட பாடல், இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட தமிழ் நோட்டில் எழுதுங்க. எழுதும்போது அடுத்தடுத்து இல்லாமல் இடமிட்டு எழுதினால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும், அந்த வினாசம் எழுதணும்னு சொல்லிக்கிட்டே எழுதணும், விடை எழுதணும்னு சொல்லிக்கிட்டே எழுதணும்.
அப்படி சொல்லிக்கிட்டே இல்லையே, அதே வந்து உங்களுக்கு நல்ல மரணமாகும். அப்போ மீண்டும் படிக்கும்போது நீங்கள் நோட்டை வச்சு படிக்கலாம், நோட்டில் இருந்து உள்ளத நீங்கள் பார்த்து மனப்பாடம் செஞ்சு அப்போ எழுதி பார்க்கும்போது நீங்கள் மறக்க மாட்டீங்க. தேர்வில் வந்து வினாக்கள் கேட்கும்போது ஈஸியாக எழுதுவீங்க, நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. நன்றி மாணவர்களே.